हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णाशीलगुरुदेव्के जयशीलप्रभुपादके जय ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் ஐந்து பிரஜாபதி தக்ஷன் நாரதரை சபித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து சமாதிஷ்ட பிரஜா சர்கே திருதவிரா நாராயண சரோஜக்மோர் யத்ர சித்தா ஸ்வபூர்வஜாட் பை வேர்ட் மீனிங் தே இந்த மகன்கள் சாவலாஸ்வர்கள் ச கூட பித்ரா அவரது தந்தையால் சமாதிஷ்டா கட்டளையிடப்பட்டு பிரஜா சர்கே ஜனத்தொகை உற்பத்தியில் திருதவிரதா விரதங்களை மேற்கொண்டு நாராயண சர நாராயண சரஸ் என்ற புண்ணிய தீர்த்தத்திற்கு ஜக்மு சென்றனர் எத்திர எங்கு சித்தா பூரணத்துவம் அடைந்தனரோ ஸ்வபூர்வஜா முன்பு அங்கு சென்ற அவரது தமையன்மார்கள் டிரான்ஸ்லேஷன் தங்களுடைய தந்தையின் கட்டளைப்படி குழந்தைகள் பெறுவதற்காக இரண்டாவதாக பெற்றெடுக்கப்பட்ட ஆயிரம் மகன்களும் தக்ஷனுடைய ஆயிரம் மகன்களும் நாராயண சரஸ் என்ற புண்ணிய தீர்த்தத்திற்கு சென்றார்கள் அங்குதான் அவர்களுடைய தமையன்மார்கள் முன்பு நாரதரின் உபதேசங்களை பின்பற்றி பரமபதத்தை அடைந்தார்கள் சாவலாஸ்வர்கள் கடுந்தவங்களை மேற்கொண்டபடி அந்த புண்ணிய தீர்த்தத்தில் வாழ்ந்து வந்தார்கள் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா பிரஜாபதி தக்ஷன் தன்னுடைய முதலாவது பத்தாயிரம் மகன்கள் பரமபதம் அடைந்த அதே இடத்திற்கே தான் இரண்டாவதாக பெற்ற ஆயிரம் மகன்களையும் அனுப்பி வைத்தார் தக்ஷன் தனது இரண்டாவது பிரிவு மகன்களும் கூட நாரதரின் உபதேசங்களுக்கு பலியாகலாம் என்பதை அறிந்திருந்தும் அவர்களையும் அதே புண்ணிய இடத்திற்கு அனுப்பி வைக்க தயங்கவில்லை வேத பண்பாட்டின்படி ஒருவன் குடும்பஸ்தனாகி குழந்தைகள் பெறும் முன்பாக அவன் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்து ஆன்மீக புரிந்துணர்வில் ஒருவன் பயிற்சி பெற வேண்டும் இவ்வாறாக பிரஜாபதி தக்ஷன் தன்னுடைய இரண்டாவது பிரிவை சேர்ந்த மகன்களையும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தவம் செய்வதற்காக நாராயண சரஸ் என்ற அதே இடத்திற்கு அனுப்பி வைத்தார் நாரதரின் உபதேசத்தினால் இவர்களும் இவர்களுடைய தமையன்களைப் போல புத்திசாலிகளாக மாறிவிட கூடும் என்ற அபாயம் இருந்த போதிலும் தக்ஷன் இந்த காரியத்தை துணிந்து செய்தார் கடமை உணர்வுள்ள ஒரு தந்தை என்ற முறையில் வாழ்வின் பூரணத்துவத்தை பற்றிய ஆன்மீக உபதேசங்களை தன் மகன்கள் பெறுவதை தக்ஷன் தடுக்க முயற்சி செய்வதில்லை பரமபதத்தை அடைவதா அல்லது இந்த உலகிலேயே இருந்து பல்வேறு உயிரினங்களுக்கு இடையில் வந்தப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்வதா என்று முடிவெடுக்கும் உரிமையை தக்ஷன் தன் மகன்களிடமே விட்டுவிட்டார் எல்லா சூழ்நிலைகளிலும் மகன்களுக்கு ஆன்மீக கல்வியை அளிப்பது தந்தையின் தலையாய மிகச்சிறந்த முக்கியமான கடமையாகும் அதன் பிறகு எந்த வழியில் செல்வது என்பதை மகன்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் கடமை உணர்வுள்ள தந்தைகள் தங்கள் மகன்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்துடனான சகவாசத்தில் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பரம பதத்தை அடைவதை தடுக்க கூடாது ஏனென்றால் இது ஒரு தந்தையின் கடமை அல்ல தன் மகன் ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றியதன் மூலம் ஆன்மீக முன்னேற்றமடைந்த பிறகு சரியான வழியை தேர்ந்தெடுக்கும் முழு சுதந்திரத்தை தன் அளிக்க வேண்டியது ஒரு சிறந்த தந்தையின் கடமையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் ஐந்து பிரஜாபதி தக்ஷன் நாரதரை சபித்தல் என்னும் தல தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்